डीएमके सत्ता के अहंकार में डूबी हुई पार्टी है। जब डीएमके के एक बड़े नेता ने हमारे युवा नेता अन्नामलाई जी के बारे में पूछा गया तो डीएमके नेता ने अहंकार में कहा, कौन है वो अन्नामलाई, हुई दैट, और अपमानजनक शब्दों का इस्तेमाल किया। यह अहंकार तमिलनाडु के महान कल्चर के खिलाफ है। यह अहंकार तमिलनाडु के लोगों की कभी पसंद नहीं आएगा। एक पूर्व पुलिस अफसर के लिए, बैकवर्ड क्लास से आने वाले एक युवा के लिए, ग्राउंड पर इतना काम करने वाले युवा के लिए जो शब्द डीएमके ने कहे हैं वही उसका असली कैरेक्टर है। ये फैमिली पॉलिटिक्स करने वाले लोग हर युवा को इसलिए आगे बढ़ने से रोकते हैं। நண்பர்களே, திமுக எப்பவுமே அதிகார ஆணவத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிறது. நம்ம பாஜகவின் தமிழக தலைவர் திரு அண்ணாமலை பற்றி திமுகவின் ஒரு தலைவர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் கேட்கிறார், யார் இந்த அண்ணாமலைன்னு, ஹூ இஸ் ஹி அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த அளவு ஆணவம் அவர்கள் கண்களையும் மறைக்கிறது. யார் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அந்த அளவு அவங்கள கண்களை மறைக்கும் அந்த ஆணவத்தை தமிழகம் என்றும் அனுமதிக்காது. தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது அந்த ஆணவம். ஒரு இளைஞன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து வருகிறார், ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக செயல்பட்டிருக்கிறார், காலத்தில் வீரம் காட்டிக்கொண்டிருக்கிறார், அவரை தெரியலையா அவங்களுக்கு? இதுதான் அவங்க உண்மையான குணம். ஃபேமிலி பாலிடிக்ஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து ஒரு இளைஞன் நேர்மையான அரசியல் செய்ய முன் வர்றாங்கிறதே பிடிக்கலங்கிறது தான் உண்மையான கருத்து.